ஹாய் பிவிஎஃப், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் ரீச் ஆகிட்டு கொடைக்கானலுக்குள்ளே லேக்கெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் அங்கேருந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க, அதாவது பொள்ளாச்சிக்கு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் போகிறது தான். ஸோ நம்ம வந்ததுக்கும் ரிட்டர்ன் போகிற ஒரு கிளைமேட்டுக்கும் டோட்டலாக நிறையா டிஃபர் ஆகுதுங்க. இதுக்கும் ஏர்லி மார்னிங் நம்ம நேரத்துலேயே வந்துட்டு, ஒரு ஏர்லி மார்னிங்னு சொல்ல முடியாது, ஒரு மார்னிங் ஒரு 11:00 to 10:30 கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் போய் பைக்கில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆச்சு, அந்த இதெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி லேக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 hours. அப்படியே வண்டி நியூட்ரலில் போட்டு போயிட்டுருக்கோங்க. சரி, இறக்கம் தானே, அப்படியே போட்டோம் அப்படின்னு போட்டேன். இங்கே பாருங்களேன் ஃபால்ஸு, இந்த ஃபால்ஸ் பேர் சில்வர் ஃபால்ஸ்னு நினைக்கிறேங்க. நிறைய கூட்டமாக இருக்குது. இங்கே ஒரு மாப்பிள்ளை உட்காந்து எதையோ சாப்பிட்ருக்கான், மக்காச்சோளம் சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம இப்போ அப்படியே கொடைக்கானல்லேருந்து அவுட்ரு வந்தாச்சுங்க. இந்த கொடையோட டோல்கேட் வரப்போ எல்லோரும் பே பண்ணிட்டு தான் வருவாங்க, பட் ஆனால் 2-wheeler இல்லைங்க. ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேங்க. மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பக்கம் மறக்க. ஐயோ, வாய் வளருதே. ஐயோ, ஏதோ சொல்ல வந்து மறந்தே போச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உங்கள் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதெல்லாமே நான் புதுசாக வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் பிவிஎஃப். அண்ட் நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க, தெரியாமல் கைப்பட்டு அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, அப்படியே ஃபுல் வீடியோ பார்ப்போம். வந்து நம்ம கொடைக்கானல்லேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கோங்க. நம்ம வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டருக்கு வர ரிலே போயிருச்சுங்க. அது ஒரு ரிலே தான், ரொம்ப கம்மியாக தான் வரும், பட் ஆனால் அந்த ரிலே இப்போ இங்கே கிடைக்கல, அதனால் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து இந்த சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சுவிட்ச் போட்டோன்னா இப்போ ரேடியேட்டர் ஃபேன் ஓடும், இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணனா ரேடியேட்டர் ஃபேன் ஆஃப் ஆயிருங்க. ஸோ 5 minutes ஒருக்கா போட்டு ஒரு 2 minutes ஓட விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டுருக்கேங்க. கிளைமேட் பாருங்களேன், சரியான குளிராக இருக்குங்க, டக்குன்னு சில்லுன்னு ஆயிடுச்சு. காலையில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. காலைல ஒரு அளவில் ஒரு அளவுக்கு அந்த சில்னஸ் இருந்துச்சு, இப்போ நல்லாவே சில்னஸாக இருக்குங்க. மதியானம் ஆகும்போது நம்ம ஊரில் வெயில் பட்டையை கிளப்போம், இங்கே மதியானம் ஆச்சுன்னா தான் வெயில் அதிகம்னா வெயில் ரொம்ப கம்மியாயிருதுங்க. இது ஒரு அடர்ந்த காடு, அதுக்கு நடுவில் நம்ம மாப்பிள்ளைங்க. ரோடு கொஞ்சம் தூரம் ஒஸ்ட்டாக தாங்க இருக்கும். அந்த மதுரைக்கும் பழனிக்கும் வந்து ஒரு டிவைட் பண்ணி ஒரு இடத்துல திரும்பும், ஒரு யூ-டர்ன் போடும், அந்த இடம் வரைக்குமே கொஞ்சம் ரோடு ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. வண்டிகள்லாம் காருக வரிசையாக போயிட்டுருக்குதுங்க. பிவிஎஃப், நம்ம தானோஸ்க்கு என்னமோ ஆகி போச்சுங்க. இப்போ பாருங்கள், சம்மந்தம் இல்லாமல் ஏபிஎஸ் லைட் காட்டுறான். ஷோ கடவுளே, நம்ம தானோஸ்க்கு என்னதான் ஆச்சுன்னு தெரிலங்க. சிங்கக்குட்டி மாதிரி இருந்தான், இப்போ சொங்கி குட்டி மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லடாக் போயிட்டு வந்ததுலேருந்து இவனை முதல்ல ஊருக்கு கொண்டு போய் விட்டு ஷோரூமில் விட்டு என்ன தான் இவனுக்கு பிரச்சனை, உனக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கையில் கொடுக்க சொல்லணுங்க. ஏபிஎஸ் எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் எரியுது இருந்தாங்க தெரில. சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம், அப்பவும் எரியுதுங்க. ஏங்க இப்போ போயிடுச்சுங்க, இவ்வளோ நேரம் ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட் எரிஞ்சுது, இப்போ போயிடுச்சு. தானோஸு, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுனாலும் சொல், பேசி தீர்த்துக்கலாம், அதை விட்டுட்டு பழி வாங்காத. நான் உன்னை என்னைக்காச்சும் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பேனா, அப்பப்போ ஸ்பீடாக ஓட்டுவேன், குண்டு குழி வந்தால் பறக்க விட்டுட்டு போகிறேன், அதுக்காக இப்படியெல்லாம் பழி வாங்காதடா. உனக்கு எவ்வளோ பெட்ரோல் ஊற்றுறேன், ஊற்றிக்கிட்டே தானடா இருக்கேன், ஊற்றாமையாக இருக்கேன். அப்புறம் ஏன்டா இப்படியெல்லாம் வந்து எனக்கு மட்டும் புதுசு புதுசாக பிரச்சனை கொடுக்குறேன். அவனை கொண்டு போய் ஷோரூமில் விடுறேன், ஒரே சர்வீஸில் எல்லாமே சரியாகி வந்துடு.
திரும்ப மறுபடியும் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணாங்க. என்கிட்ட அவளுக்கு மேலே காசு இல்லை. அப்புறம் உன்னை கொண்டு போய் மார்வாடி கடையில் விற்றுட்டு வந்துடுவோம் பார்த்துக்க. இவங்கிட்ட பேசுகிறத தவிர வேற வேலையே இல்லைங்க. எனக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் நம்ம தானோஸ் தாங்க. இங்கே பாருங்களேன், பிஎஃப் ரிட்டர்ன் போகணும்னு நினச்சி வந்துருக்கேன், டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொரு இடமா வந்துடுதுங்க. அதுக்குள்ளே இந்த இடம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதுதான் செக் போஸ்ட். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வந்துட்டு மதுரை போகிற வழிங்க, இந்த திண்டுக்கல் தாண்டி போய் ரீச் ஆகும். ஸோ நம்ம இதில் போனோம்னா பழனி. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறக்கு பழனி ரோடு தாங்க பெஸ்ட்டு. ஏய் மாப்பிள்ளை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக ஓடி வரானுங்கன்னு. இதனால தாங்க மாப்பிள்ளையை பார்த்த இடத்துல ஸ்லோ பண்ணி போகணுங்கிறது. ஏன்னா அது வாயிலாக ஜீவன், அதனால் சொல்ல முடியாது வண்டி வருதுன்னு. நாங்கள் தாண்ட போகிறோம் நில்லுங்க அப்படின்லாம் அதனால் இண்டிகேஷன் காட்ட முடியாதுங்க. நம்ம தான் அதுகளை புரிஞ்சுட்டு ஸ்லோவாக போய் அவங்களுக்கு வழிவிடணுங்க. அப்படியே ஊரை விட்டு அவுட்ரு வர 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 அப்படியே லைட்டாக அந்த வெயில் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. எக்கேன இந்த மார்னிங் வந்து நம்ம கிளைமேட் அப்படியே மாறுது. உங்களுக்கு அந்த டிஃபர் தெரியும், நல்லாவே கேமராவில் தெரியும். அப்படியே அங்கே வந்து ஒரு ப்ளூயிஷ் ஷேட்லேயும் இங்கே வந்து ஒரு எல்லோயிஷ் ஷேட்லேயும் இருக்குங்க. அதுதான் பெரிய டிஃபர். எங்கள் மறுபடியும் பார்த்தீங்களா ஏபிஎஸ் லைட் எரியுது. எங்கள் ஏபிஎஸ் வேலை செய்யலைங்க, பேக் பிரேக் அடித்தா சரைச்சிட்டே போகுது. என்னாச்சுன்னு தெரில. ஏதாச்சும் இதுவும் சென்சார் ப்ராப்ளமா என்னன்னே தெரியலீங்களே. நம்ம தானோஸ் பாவங்க, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் முதல்ல ஹாஸ்பிட்டலில் விடணுங்க. அதே தாங்க ஷோரூம் தாங்க சொல்கிறேன். எனக்கு நீ எவ்வளோ பில்லு வர காத்திருக்கோ. இங்கே பாருங்க பிவிஎஃப் வந்துட்ருக்கேன், டக்குன்னு ஃபுல்லாக கிளைமேட் மாறிடுச்சுங்க. எல்லா இடத்துலையும் மிஸ்டாக இருக்குது. உங்கள்கிட்ட பேசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகுது, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மதியானம் ஆக ஆக அப்படியே கிளைமேட் அப்படியே ரொம்ப சில்னஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. மேலே தெரியுதுங்களா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குதுங்க சுற்றியும். இன்னும் போக போக நல்லா மிஸ்ட் வரும் போல். காலையில் ஏறுறப்போ ஒண்டியாக ஏறின மாதிரி, இப்போ இறங்குறப்போ ஒண்டியாக தாங்க இறங்கிட்டுருக்கோம். யாருமே கம்பெனி இல்லை, எல்லாம் அந்த இடத்தோடவே கட் ஆகிட்டாங்க. இப்போ ஏபிஎஸ் பிரேக் வேலை செய்யலை, பிரேக் அடித்தா சரைச்சிட்டு தான் போகுது. இது அப்படியே பொத்தனாப்பில் ஊருக்கு கூட்டிகிட்டு போகணுங்க. இல்லைன்னா இழுத்து எங்காச்சும் கார்னரிங்கில் பிரேக் அடித்தோன்னா வரப்போ வந்த மாதிரி இப்போ போகிறப்போ போனோன்னா கண்டிப்பாக கவுந்துருங்க. எனக்கு ஏதோ ரிட்டர்ன் இறங்குறது வந்து ரொம்ப சீக்கிரம் இறங்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. இதுக்கும் வந்தப்போ கூட ஒரு அளவுக்கு ஸ்பீடாக வந்தோம், ரிட்டர்ன் போகிறப்போ ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஆக்சிலேட்டர்லாம் ரைஸ் பண்ணாமல் அப்படியே பக்குவமாக போயிட்டுருக்கேன். இருந்தும் ரிட்டர்ன் போகிறப்ப சீக்கிரம் இறங்குற மாதிரியே ஒரு ஃபீலு. ஒரு வேளை மனா பிராந்தியா இல்லை விஸ்கியா என்ன இளவுந்தாக தெரில. ஆனால் ரிட்டர்ன் இறங்குற போட்டு எனக்கு சீக்கிரம் போகிற மாதிரியே ஒரு தோணலுங்க. அது இங்கே மட்டும் இல்லைங்க, எங்கே போனாலுமே எனக்கு அப்படி தாங்க தோணும். என்ன சொல்ல, ஒரு லொக்கேஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், போகிறப்போ பக்கம் வந்துருச்சா பக்கம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்க தோணுது. அதே மாதிரி ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்தா பக்கம் வந்துருச்சான்னு பார்த்தா ரொம்ப பக்கம் வந்த மாதிரி இருக்குங்க. நம்ம சரி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டியிருப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டியிருப்போம், 20 பார்த்தா 40 கிலோமீட்டராக தாண்டியிருப்போம். அது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இடங்க வந்து கிராஸ் ஆகுங்க. டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது ரிட்டர்ன் போகிறப்போ. இது வந்து எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீலுக்கா இல்லை உங்களுக்கு தான், உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஃபீல் வரும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரியே யாரெல்லாம் இருக்கீங்கன்னா தெரிஞ்சுப்பேங்க. ஹில்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் அப்படியே டவுனான மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு 4-5 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அந்த ஹேர்பின் பெண்டு இறங்கிட்டோன்னா அப்படியே ஹில்ஸை விட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிடுவோங்க. அங்கே பாருங்கள் பள்ளிமலை. மீண்டும் கொடைக்கானல் காண வாருங்கள். நன்றி. கீழேயே வந்தாச்சுங்க, ஃபுல்லாகவே கிரவுண்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதாங்க கொடைக்கானல் செக் போஸ்ட். அதாவது முதல் வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும், இது இந்த வீடியோவில் இப்போ தான் காட்டுறேங்க. இதான் கொடைக்கானல் செக் போஸ்ட். ஸோ வரப்பவும் சரி போகிறப்பவும் சரி இங்கே வந்து செக்கிங் எல்லா டைமும் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் மேக்ஸிமம் பண்ணுவாங்க.
நைட் டைம் வந்தால் கம்பல்சரி செக்கிங் இருக்குங்க. பழனி ரீச் ஆகிட்டோம் பிவிஎஃப். இங்கே பாருங்க பழனி மலை முருகன் முருகன் கோவில் இதாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த விஞ்சோட பிளேஸ்க்கு போயிடலாம். நம்ம வந்து இப்போ லெஃப்ட் விட்டோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா பொள்ளாச்சி ரோடை பிடிச்சோன்னா ஒரு 60 கிலோமீட்டரில் வீட்டுக்கு போயிடலாங்க. -77 அதாவது வண்டி ட்ரை ஆகிற கண்டிஷனில் தாங்க போய் 500 பெட்ரோல் அடித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் -F விழுகலை, ஆனால் நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஏன்னா -F வந்து விழுந்து ஓட்ட வேணாம் அப்படிங்கிறது எல்லாரோட சஜஷனுமே அதான் இருக்கும். ஸோ இன்னும் 60 கிலோமீட்டரில் வந்து பொள்ளாச்சி ரீச் ஆயிடுவாங்க. 58 to 60 கிலோமீட்டருக்குள்ளே ரீச் ஆயிடுவோம். இருந்தாலும் வண்டி தாராளமாக போகும், இருந்தாலும் நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டே போயிடலாங்க. அப்போ தான் வந்துட்டு -F விழுகாமல் ஜாலியாக வீட்டுக்கு போவாங்க. பொள்ளாச்சியோட ஹைவே பிடிச்சாச்சுங்க. ரைட்டு திரும்பினா பழனிமலை ஹில்ஸ் போவோம், லெஃப்ட்டு திரும்பினா பொள்ளாச்சிங்க. பிவிஎஃப் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழனி டு பொள்ளாச்சி ஹைவே ஏறிட்டோங்க. அந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரோடு வந்துடுங்க. உண்மையிலேயே செம்ம ரோடு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன் புது ரோடுங்க, இன்னும் கம்ப்ளீட் கூட பண்ணல ரோடை மொத்தமாக, பட் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ வரப்போ வீடியோ போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ ரிட்டர்ன் போகிறப்போ இருக்கிறவங்களுக்கும் தெரியட்டும் தாங்க நான் இப்போவும் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க. இன்னொரு 2 வருஷத்துக்குள்ளே, ஐ மீன் 1 வருஷத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரோடு வரும். ஆளாளுக்கு ஒவ்வொரு வழியில் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் போகிற வழியில் ஒருத்தர் ஆப்போசிட்டில் வராரு, அங்கே ஆப்போசிட்டில் வரவில்ல, இங்கே 2 வண்டி போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு ரோடு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இப்படி தான் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கே இடம் இருக்கோ அது வழியாக போவாங்க. ஸோ இந்த ரோட்டில் வரவங்க கொஞ்சம் இப்போதைக்கு பார்த்துவாங்க. 1 வருஷம் கழித்து இந்த ரோடு வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் பொள்ளாச்சிக்கு 48 கிலோமீட்டர், ஒரு 1 hour போயிடலாங்க. 200 ரூபாய்க்குண்ணா. என்ன? ஆமாம் ஆமாண்ணா. என்னங்கண்ணா டாப் ஸ்பீட் கேட்குறீங்களா? 150 வரைக்கும் போகணும். எல்லாருமே ஹெல்மெட் போட்டு அந்த என்ன சொல்ல பைக் பிளாக் எடுக்கிறாங்க அப்படின்னாலே ஸ்பீடு என்னென்னா டாப் ஸ்பீடு என்னென்னா இப்படியே கேட்டுக்கிறாங்களே. இவங்க கேட்குறதுனாலேயே என்ன சொல்ல, எல்லோரும் ஸ்பீடாக மட்டும் போகிறக்காக மட்டுமே, அந்த மீட்டர் ரெக்கார்ட் பண்ணுறக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. டோட்டலாக சுற்றி இருக்கிற இந்த சினாரியோ, போகிற இடங்க, நடக்கிற விஷயங்க, அந்த யதார்த்தத்தையும் சுற்றி இருக்கிற ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு ரைடு போகிறப்போ என்ன நடக்குதோ அதை காட்டுறக்காக மட்டும்தான் இந்த ஹெல்மெட் கேமரா வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்துட்டு கேரளாவில் கூட பேன் பண்ணிட்டாங்க இப்போது ஹெல்மெட் கேமராவை. ஸோ இப்படிலாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மோட்டோ பிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிருங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் பழைய மோட்டோ பிளாக்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு பாசிட்டிவாக எல்லோரும் ஸ்ப்ரெட் பண்ண பாருங்கள். இந்த ஹெல்மெட் மவுண்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ போகிறோம் பார்த்தீங்களா, அதான் இந்த மரம், இந்த வானம், செடி, இந்த மாதிரி ரோட்டில் என்னெல்லாம் நடக்குது இதெல்லாம் பார்க்குறக்காகவும், எப்படி போகிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது என்ன சொல்ல ஒரு மோட்டோ பிளாகர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறக்காக மட்டும்தாங்க. இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறக்காக நான் ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணுறேன், அதுக்காக மட்டும்தான். மற்றபடி ஸ்பீடு டாப் ஸ்பீடு காட்டணுங்கிறதுக்காக இல்லைங்க. நானும் டாப் ஸ்பீடு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்ல, அது வந்து வேறு கேட்டகிரிங்க. என் பைக் என்ன, அதாவது என் பைக்கோட மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன அப்படின்னு காட்டுறக்காக ஒரு ஹைவேல ஒரு டாப் ஸ்பீடு டச் பண்ணியிருப்போம். அது மாதிரி தாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு இருக்குது. அதுக்காக எப்போவுமே வந்துட்டு ஸ்பீடாக போகிறக்காக தான் கேமரா மாட்டியிருக்காங்கங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அப்படி நினைக்கிறவங்களோட மனசுலேருந்தும் பிவிஎஃப் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு அதை போக வைங்க. ஒரு ஸ்பீடுக்காக மட்டும் இந்த ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணலங்க. ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, ஒரு நம்ம என்னோட கண் பார்வை, அதாவது இப்போ பரத் யூசியன் சேனலுக்குன்னா என்னோடய பார்வை என்ன இருக்குது அதுக்காக தாங்க இந்த ஹெல்மெட் கேமரா. ஸோ நான் என்ன பார்க்குறனோ என்ன விஷயம் பண்ணுறனோ அதை காட்டுறக்குண்டான ஒரு விஷயந்தான் வந்து ஹெல்மெட் கேமரா, அதை யூஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மற்றவங்களோட மனசுலேருந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து
போக வைங்க பிவிஎஃப். நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ உங்களில் யாருக்கு இந்த விஷயம் புரிஞ்சாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க, சரிங்களா? சிக்னல் விழுந்துருச்சுங்க, நீ டைரெக்டாக ஊருக்கு போய் நிப்பாட்டிட வேண்டியது தான். திவ்யா பொள்ளாச்சிக்கிட்ட வந்துட்டோம், வர வர மழை பிடிக்கிற மாதிரி ஆகுது, சாரல் அடிக்குதுங்க. இப்போவே மொபைல் எடுத்துடுறேன், ஆல்ரெடி இப்போ தான் டிஸ்பிளே மாற்றிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறமாச்சு கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் இப்போ வீடியோ டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். பொள்ளாச்சிக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் போயிட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. மழை இல்லாத இடத்துல நல்ல வேலைங்க, சாரல் அடிச்சுது அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. இப்போ சாரல் இல்லைங்க, பொள்ளாச்சிக்குள்ளே கரெக்டாக என்டர் ஆகிட்டோம். இப்போ எம்சிடி காலேஜ் அந்த சர்க்கிள் வந்துட்டோங்க. ஒரு வழியாக கொடைக்கானல் போயிட்டு பிளாக் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே திரும்ப வந்துட்டோம். என்ன சூசைட் பாயிண்ட்டு, அந்த வியூ பாயிண்ட்டு, இங்கெல்லாம் போக முடியாது மட்டும்தான் ஒரு சின்ன அன்சாட்டிஸ்ஃபைடு. மற்றபடி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ரைடு போயிட்டு வந்ததில் இந்த கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே பாருங்க, இப்போ பாருங்கள், நம்ம தானோஸ் தன்னை போல் ஹீல் பண்ணிட்டோம். ஏபிஎஸ் நார்மலாகிடுச்சு. அந்த ரேடியேட்டர் ஃபேன் நான் போடுறதுக்கு ரொம்ப நேரமாக மறந்துட்டேங்க, ஆனால் எந்த ஹீட் இஷ்யூஸும் ஆகலை, எப்பவும் போல தான் இருந்துச்சு, எந்த கம்ப்ளைண்ட்டும் ஆகலைங்க. ஸோ மேபி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரெக்டிஃபை ஆகிடுச்சு என்னவோ. நாளைக்கு ஷோரூமில் கொண்டு போய் கொடுத்து பேலன்ஸ் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ இல்லையோ எல்லாத்தையுமே மாற்ற சொல்லி ஷோரூமில் கொடுத்துட்லாங்க. ஸோ நம்ம தானோஸை போய் நாளைக்கு ஷோரூமில் விடுவோம். அது ஒரு குட்டி ப்ளாகாட்டை போடுறேங்க. ஷோரூமில் கொடுத்து அவனுக்கு என்னெல்லாம் மாற்ற சொல்லிட்டு கொஞ்சம் அவனை சர்வீஸ் பண்ணி பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து அவனுக்கு ஒரு பூஜை போட்டுருவாங்க கோயிலில். எல்லா வேலையும் முடிச்சு அவனுக்கு ஒரு பூஜை போடுறதா அடுத்த வேலை. சரி, அப்படியே பொள்ளாச்சி வந்துட்டோம், வாங்க வீட்டுக்கு போயிட்டு ப்ளாகை கண்டினியூ பண்ணுவோம். ஒரு வழியாக கொடைக்கானல் ரைடெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பிவிஎஃப். இப்போதைக்கு சேஃப் ரீச் ஆகிட்டோம். நம்ம தானோஸில் இருக்க கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு நம்ம கொண்டு போய் ஷோரூமில் கொடுத்து ரெடி பண்ணிடுவோம். அண்ட் இப்போதைக்கு எல்லா ப்ராப்ளம்ஸ் ஓகே. ஸோ இப்போ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம், சேஃபாக எல்லா ரைடும் முடிஞ்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பை.